ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் இந்த காலை நேரத்தில் மிகுந்த மகிழ்வோடு இந்த எபேசு பட்டணத்தையும் அதற்கு நடந்த சம்பவங்களையும் நாங்கள் ஆய்ந்து பார்க்க வந்திருக்கின்றோம். கடந்த 4 நாட்களாக அந்த எபேசு மக்கள் அவர்கள் எவ்வண்ணமாக முயற்சிக்கொண்டு பல்வேறு விதமான துன்பங்களை கஷ்டங்களை உம்முடைய பெயரின் பொருட்டாக அனுபவித்தார்கள் சாமி. ஆகிலும் அவர்களிடத்தில் காணப்படுகின்ற நன்மைகளையும் நீ சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறீர். இந்த நாளையும் தியானத்தின் மூலமாக அந்த திருச்சபை மாத்திரமல்ல எங்களையும் எங்களுடைய திருச்சபையும் ஆய்ந்து பார்க்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். Today's Bible reading is taken from 1 Timothy chapter 1 verses 3 to 7. 1 Timothy chapter 1 verse 3 to 7. As I besought thee to abide still at Ephesus, when I went to Macedonia, that thou mightest charge some that they teach no other doctrine, neither give heed to fables and endless genealogies, which minister questions rather than godly edifying, which is in faith, so do. Now the end of the commandment is charity, out of a pure heart, and of a good conscience, and of faith unfeigned, from which some, having swerved, have turned aside unto vain jangling, desiring to be teachers of the law, understanding neither what they say, nor whereof they affirm. Here ends the lesson. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் நேற்று வரை தியானித்தோம். அதிலே குறிப்பாக 2வது வசனம், உன்னுடைய செயல்கள், கடின உழைப்பு, மன உறுதி, என் பெயரின் பொருட்டு நீ எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டாய் என்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன். அதே போன்று நான் 4ஆவது வசனத்தில் சொல்லுகின்றார், ஆனாலும் நான் உன்னிடம் காணும் குறையாதனில் முதலில் நீ கொண்டிருந்த அன்பு இப்பொழுது உன்னிடம் இல்லை. 5ஆவது வசனம், ஆகையால் நீ எந்த நிலைமையிலிருந்து தவறி விழுந்தா என்பதை நீயே சோதித்துப்பார் என்று ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆக 4ஆவது வசனம், நீ எந்த அன்பிலிருந்து கீழே தவறி விழுந்து விட்டாய். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு பல்வேறு விதமான நூதனமான போதனைகள் நம்மை கவர்ந்து இழுக்கின்றது.
ஆக இந்த போதனைகள் செய்கின்றவர்களுடைய கையிலும் கூட இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. அவர்கள் அதிகமாக அத்தாட்சியோடு நம்பிக்கையோடு இயேசுவின் பெயரால் என்று நம்மை வற்புறுத்தி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எந்த ஒரு மனிதனும் அவன் ஆட்டி படைக்கக்கூடியவனாக பயத்தின் உச்சத்திற்கு தள்ளக்கூடியவனாக மாறிவிடுகிறதை நாம் காணுகின்றோம். அப்படி மாறுகின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆக இது கடவுள் சொன்னார், ஆகவே நீ கேட்டுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த எபேசு பட்டணம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அது என்னவென்றால், நீ தொடக்கத்தில் இருந்த அன்பு இப்பொழுது உன்னிடம் இல்லை. அந்த அன்பு என்ன காரியங்கள்லாம் செய்தது என்பதை அறிந்திருக்கிறாய், ஆனால் இப்பொழுது உன்னிடத்தில் அந்த அன்பு இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒன்று அங்கே குறைபாடுகள் இருக்கிறது. அது என்னவென்று நாம் காணும்பொழுது அங்கே 19 அப்போஸ்தலன் அப்படிங்கிற 19 பார்க்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசில் இருந்த மக்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எந்த திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அங்கிருந்த எபேசில் இருந்த மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்களே, அந்த யோவான் கொடுத்த திருமுழுக்கை பற்றி தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இந்த யோவான் திருமுழுக்கை யார் அறிமுகப்படுத்தினது? 18:25 நாம் பார்க்கின்றோம். அங்கே அலெக்சாந்திரி நாட்டை சார்ந்த அப்போலோ, சொல்வன்மை மிக்கவர், அங்கே வேதத்தை நன்றாக கற்றறிந்தவர், இயேசுவை குறித்து சிறப்பாக அறிவித்திருந்த போதிலும் அவர் மோசையின் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டுமே அவர் அறிந்திருந்தார், வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. இன்றைக்கு திருச்சபைகளில் இன்றைக்கு பல்வேறு விதமான நூதனமான போதனைகள் புகுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் காணுகின்றோம். திருச்சபைகள் இதன் மூலமாக பிரிவுபட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் 1 கொரிந்தியர் 1 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலையு வீட்டார் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு சொல்கிறாங்க, இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற மக்கள் பல்வேறு விதமான சண்டைகள் உண்டு, சச்சரவுகள் உண்டு. எதற்கு? உங்களுடைய கற்றுக்கொண்டிருக்கிற போதனைகள். அன்பானவர்கள், இந்த திருச்சபையில் ஆயர்களாக இருக்கின்ற நாங்கள் சந்திக்கின்ற நூதனமான பிரச்சனைகள் உண்டு. ஒரு குரூப் வருவாங்க, ஐயா வெளியில் வந்து எல்லாருமே ஆல் நைட் ஜபத்துக்கு போகிறாங்க, ரொம்ப கோயிலையும் ஆல் நைட் ஜபம் வைக்கக்கூடாது, நீங்கள் வைக்காததுனால தான் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போகிறாங்க, நீங்களும் தொடங்குங்க. சரிங்க. இன்னொரு சாரார் வருவாங்க, ஐயா அந்த ஆல் நைட் ப்ரேயர் பெருசு இல்லைங்கய்யா, அமாவாசை அன்றைக்கி வைக்கணும், இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி வச்சா தான் கூட்டம் வரும், ஏன்னா அங்கெல்லாம் வந்து அமாவாசை இரவு ஜபம் வைக்கிறான், நீங்களும் தொடங்குங்க. ரைட். இந்த ரெண்டு குரூப் போனவொடனே 3rd குரூப் வருவாங்க, இந்த நைட்லலாம் இருக்கிற ஜபம்லாம் வேணாங்கய்யா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வேணும். என்ன ப்ரேயரு? உபவாசம் ஜபம். எப்போ வேணும்? காலையில் 10:00 சாயந்தரம் 4 வரைக்கும். ஏன் இந்த ஜபம்? இல்லைங்க, மற்ற கோயிலெலாம் உபவாச ஜபம் நடத்துகிறாங்க, நீங்களும் நடத்துங்க. அதுக்கும் சரி, அதுவும் நடத்து, உபவாச ஜபம் நடத்து. ஐயா மற்ற கோயிலெலாம் ப்ரேயர் ஃபெலோஷிப் இருக்குது, உங்கள் கோயில் இல்லையே, நம்ம கோயில் இல்லையே, அதனால தாங்க பாதி இடம் காலியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ப்ரேயர் ஃபெலோஷிப் தொடங்கு. எப்போ வைக்கலாம்? வெள்ளிக்கிழமை வை தொடங்கு. அதுக்கும் சரி. கடைசியில் இப்போ என்ன போச்சு? ஆராதனையில் ஆவி இல்லை, அனல் இல்லை. சரி இப்போ என்ன பண்ணலாம்? காலையில் 15 பாட்டு பாடணும். என்ன பாட்டு? கடவுளை சோத்தரித்து நம்ம பாட்டு பாடணும். கடவுளை தோத்தரியுங்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆடல் பாடல்களோடு கம்பீரத்தோடு கடவுளை துதியுங்கள் போட்டுக்குதே. அதனால் ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னாடி 10 பாட்டு. அந்த அனுபவம் நான் 2 முன்னாடி ஒரு அம்மா ரொம்ப கோபமாக வந்தாங்க, வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப அழுகையோடு கூட இருக்கிறேன், வெளிநாட்டு இருக்கிற எங்கள் பிள்ளைங்க சுகவீனமாக இருக்கிறாங்க, நான் அதனால தான் நான் சீக்கிரமாக வந்தேன். வந்தேன் நோக்கம் என்ன? நான் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஓடோடி வந்தேன். இங்கே வந்து பாருங்கள், சத்தம் காதை பழக்குது, நிம்மதியாக கொஞ்சம் நேரம் இருக்க முடியலையே, நான் உடனே வந்து நிறுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கினேன். ஒருவேளை அன்பானது, இன்றைக்கு வெவ்வேறு திசைகளிலிருந்து வருகின்ற போதனைகள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்கென்று ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து அதுக்கு உண்டு, அதற்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. ஆனால் அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கடந்து போய் நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் என்று இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள், இன்றைக்கு சென்னையில் உள்ள திருச்சபைகள் இன்றைக்கு அங்கலாய்க்கப்படுவது
இன்றைக்கு யாரால் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆக தான் இங்கே எபேசில் இருக்கிற மக்களை குறித்து அவர் சொல்கிறார், நீங்கள் கொண்டிருந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பார், ஆனால் இப்பொழுது உங்களிடத்தில் இல்லையே என்று அங்கே எபேசில் இருந்த மக்களை கேட்கின்றார். காரணம் என்னவென்றால் அங்கே ஞானஸ்தானம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி போனது. ஆக தான் பவுல் சொல்கிறார், கொரிந்தியருக்கு எழுதும்போது குழவி விட்டார் நாங்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுடைய சண்டை சச்சரவு இருக்கிறது, ஒரு சிலர் நாங்கள் அப்போலோவை சார்ந்தவர்கள் என்றும், ஒரு சிலர் நாங்கள் பவுலை சார்ந்தவன் என்றும், சிலர் கேபாவை சார்ந்தவன் என்றும், ஒரு சிலர் கிறிஸ்துவை சார்ந்தன் என்றும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்களே, கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறாரா, கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டது, இந்த இப்படிப்பட்ட ஒரு பிறவினைக்காக தானா, அப்போலோ யார், பவுல் யார் என்று பவுல் ஒரு பெரிய கேள்வி கேட்குறார். ஏன் என்றால் அன்றைக்கு இருந்த திருச்சபைகள் வெகு விமர்சையாக பெருமையோடு சொன்னாங்க, நாங்கள் அப்போலோவை சார்ந்தவர்கள். அப்போலோ யார், அலெக்சாண்ட்ரியா சார்ந்தவர், சொல்வன்மை மிக்கவர், கடவுளுடைய செய்திகளை பிழையற சொல்லி வந்தார். அவர் யாரை பற்றி சொன்னார், மோசையின் ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அப்போ நாங்கள்லாம் யார், மோசையின் வழி வழியாக வந்தவர்கள், ஆக நாங்கள் பாரம்பரியமான யூதர்களை போன்றவர்கள் என்று ஒரு சாரார் அவர்கள் பெருமையோடு சொல்லி கொண்டார்கள். ஏன்னா அப்போலோ மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் சொன்னார். அப்போ ஆக இரண்டாவது குரூப் சொன்னாங்க, நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள். பவுல் எப்படிப்பட்டவர், அவர் குறிப்பாக 12 சீடர்கள் போல் அல்லாமல் சிறப்பாக அவர் கடவுளால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், சிறப்பு அழைப்பை பெற்றவர். ஆகவே அவங்களாம் நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள். மூன்றாவது ஒரு ஆள் எழுந்து சொன்னான், இன்னொரு சபை சொல்லுது, முன்னொரு குரூப் ஒரே திருச்சபையில், நாங்கள் கேபாவை சார்ந்தவர்கள். ஃபஸ்ட்டு குரூப் சொன்னான், நான் அப்போலோ, செகண்ட் குரூப் பவுல், தேர்ட் குரூப் எழுந்து சொல்கிறேன், நான் கேபாவை சார்ந்தவர்கள். கேபாவுக்கு இன்னொரு பேர் இருக்குதே, அது என்ன, அங்கே சொல்லுகின்ற யோனாவின் குமாரனாகி சீமோனே. அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் சீமோனை சார்ந்தவர்கள் என்று தானே சொல்லணும். இந்த மூணாவது குரூப் சொன்னால், நாங்கள் கேபா, கேபா என்றால் நீ பாறை, இந்த பாறையின் மீது என் தரிச்சபை கட்டுவேன் என்று அங்கே இயேசுவானவர் தான் உயிரோடு இருந்த போதே ஒரு புதிய அனுமதியை, அத்தாட்சியை அந்த சீமோனுக்கு என்று அழைக்கப்படுகின்ற கேபாக்கு கொடுத்தாரு. ஆக நாங்கள் எல்லோரும் கேபா கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், ஆக நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். முடிஞ்சிடுச்சு கோயில். ஒருத்தன் என்ன சொன்னான், அப்போலோ, ரெண்டாவது குரூப் பவுல், மூணாவது கேபா. இந்த புத்திசாலிதனமான விவாதங்கள் கோயில் நடக்க தான் செய்யுது, இருக்குது இல்லை. நான் சில பேர், நான் சைதாப்பேட்டைக்கு போகிறேன்றான், சில பேர் நாங்கள் அடையாருங்கன்றான். அப்போ யார் நாடி நம்ம போகிறோம், நாலாவது குரூப், இன்னொரு குரூப் இருக்குது கோயிலில், அது புத்திசாலியான குரூப். நாலாவது குரூப் சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்குதே, அது என்ன பேர், இயேசு. இயேசு தானே அவன் சொல்லியிருக்கணும், நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா. நாலாவது குரூப் சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். கிறிஸ்து என்றால் மேசியா, மேசியா என்றால் அரசர். ஆக நாங்கள் மேசியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த இயேசு என்கின்ற அரசரை சார்ந்தவர்கள். அப்போது திருச்சபை அந்த அன்பு அங்கே விட்டு போனது. இங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சொல்கிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை உன்னிடத்தில் நான் காணவில்லையே. இன்றைக்கி ஒவ்வொருவரும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம புக்கை விற்கிறோம், ஏங்க அனுதின மன்னாவை படிங்க, இதை படிங்க, அதை படிங்க, ஏங்க பைபிள் படின்னு நீங்கள் யாராவது சொல்லியிருக்கிறீங்களா, இல்லையே. தனிப்பட்ட மனிதர்களுக்காக பிரஸ்தாபிக்கின்ற கூட்டமாக மாறி போயிருக்கிறதுனாலே திருச்சபைகளே இன்றைக்கு பிரிவினைகள் உண்டு. ஆக தான் நீங்கள் சொல்கிறாரு, உன்னிடத்தில் காதில் கண்டிருந்த அன்பு இப்பொழுது இல்லையே, ஆகவே நீ எந்த நிலைமையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை சோதித்துப்பார். சாக்ரட்டிஸ் அதுதான் அவர் சொல்லுவார், நீயே உன்னை ஆய்ந்துப்பார். அதாவது கண்ணதாசன் எழுதினார், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்திலே நீ வாழலாம். ஆக தான் நீ எந்த நிலைமையிலிருந்து நீ கீழே விழுந்து விட்டாய். அப்போஸ் ஆகிய பவுல் சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் தன்னையே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். ஆக ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு திருச்சபையில் நாம் சேர்ந்தபோது அந்த மூவரு கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக திருச்சபை வழிபாடுகள் பங்கேற்றோம். காலப்போக்கிலே இன்றைக்கு தனிப்பட்ட மனிதர்களை நாடி தேடி போகின்ற கூட்டமாக மாறி போனது மாத்திரமல்ல,
அந்த தனிப்பட்ட கூட்டங்களை இன்றைக்கு மையப்படுத்தி திருச்சபையில் இன்றைக்கு கொண்டு வந்து அவர்களை நிறுத்தி இருக்கின்றோம். ஆக இந்த திருச்சபை எனக்கு என்ன செய்து, இந்த திருச்சபையில் ஆவி இல்லை, அனலும் இல்லை, உற்சாகம் இல்லை, எதுவுமே இல்லை என்று சொல்லி பிறரை நாடி தேடி போகின்ற நாம் அனைவருக்குமே, இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கின்ற மக்களைப் போலவே அந்த உயிர் தெரிந்த ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றார். நீ எந்த நிலைமையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை சோதித்துப்பார். உள்ள அன்பானவர்கள், இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற சகோதரர்கள், மே மாதம் 15ஆம் தேதி அன்று திரு மோகன்குமார், திருமதி ஸ்டெல்லா மேரி, திரு ஜபதுரை, திரு டி எஸ் எட்வின், திரு கிளாட்சன் ஹேனாஸ் பிரபு, செல்வி ஜென்சி, திரு ஜபக்கனி வின்சென்ட், திரு ஜேடன் ஜோனத்தான், திருமதி ரெபேகா ஐசக், திரு பிரவீன்குமார், திரு இமானுவல் பென்னர், செல்வி ஷில்பா, செல்வி ஜெஃப்ரின் எப்சிபா, திரு ஆல்ஃபிரட் அரிஃப், செல்வி ஜெனிஃபர் ராணி, திரு ரியாஸ் ராஜ்குமார், திரு பிரவீன்குமார், திரு மேத்யூ ரயான், திரு அலெக்ஸ் சாம்ராஜ், திரு ஞானதாஸ், திருமதி நிர்மலா ஜெனிஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள். திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி ஜான்சன் ஆனந்தராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வகுமார் விக்டர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆப்ரகாம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் முகேஷ் ராஜன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யோவான் மகேந்திரன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோயில்ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜவஹர் குமார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் ஸ்டான்லி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வதுரை, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐசக் துரைராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேத்யூ சுந்தர்சிங், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மணவாளன் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்டை நினைவு கூறுகின்றார்கள். உங்கள் அனைவரும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகின்றோம். இறைவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரை ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்குரிய வேத வசனத்தை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி போனாய் என்று சொல்லி, தகப்பனே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கொண்டிருந்த அன்பு, எங்கள் குடும்பத்தின் மீது கொண்டிருந்த அன்பு போகின்ற காலத்திலே அவை அனைத்தும் தகப்பனே மாறி போனது என்பதை நாங்கள் உணர்ந்து, நீ எந்த நிலைமையிலிருந்து கீழே விழுந்தாய் என்பதை சோதித்து பார் என்று கொடுக்கின்ற அறைக்கூவலை நாங்களும் ஏற்று அதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த காணொலி மூலமாக இந்த நிகழ்வை தியானங்களில் பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீரே பெருப்பிராக ஆசீர்வதித்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்தது நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.